திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் புறவழிச்சாலையில் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்கக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் புறவழி சாலையில் அடிக்கடி வாகன விபத்துகள் நிகழ்வதால் அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இந்த சாலைகளில் ஏற்படும் வாகன விபத்துகளில் படுகாயம் அடையும் நபர்களை போளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல போதுமான சாலை பாதுகாப்பு இல்லாததனாலும், சாலை வசதி இல்லாததனாலும், மேலும் போளூர் நகரில் உள்ள கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டு வரும் ரயில்வே மேம்பாட்டு பணிகள் மிக தாமதமாக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அவதிப்படுவதுடன் விவசாயிகளும் வியாபாரிகளும் பெரும் இன்னல்கள் ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக 6 ஆண்டுகளுக்கு மேலாக போளூர் பகுதியுள்ள மக்கள் தினமும் சாலையை கடந்து செல்ல வேண்டுமென்றால் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்து செல்லும் அவல நிலை இன்றளும் நீடித்து வருகிறது. போளூர் பகுதி மக்களினுடைய முக்கிய கோரிக்கையை நீங்க என்ன முன்வைக்கிறீங்க? அதுக்காக இங்க வியாபார சங்க சார்பா நீங்க என்னென்ன இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து மேம்பாலம் வேலை ஆரம்பித்து 2019 ஜனவரியில் ஆரம்பித்தாங்க. இதுவரைலாம் 5.5 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த மேம்பாலம் வேலை முடியலை. அப்படியே அறகுறையாக தான் பண்ணிட்டுருக்காங்களே தவிர வேகமாக நடக்கிறது கிடையாது. இப்போ கூட திருப்பியும் ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் மாற்றிட்டு ஆரம்பித்தாங்களே தவிர ஸ்லோவாக தான் நடக்குது. மேம்பாலம் பண்ணி நடக்கிறதுனால நாங்கள்லாம் ஹைவேக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஹைவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸாக அது வந்து நேஷனல் ஹைவேல வருது. 6 மாசமாக நிறைய ஜனங்கள் அதில் வராங்க. ஆந்திரா தெலுங்கானாலேருந்து கோயிலுக்கு வராங்க அந்த ஜனங்க. வரும்போது ஒரு வேக கட்டுப்பாடு இல்லாமல் ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி இந்த சாலையில் வந்து அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, அவ்வளோ ஜனங்க வர்றதுனால இந்த சாலை தாங்க மாட்டேங்குது. அதை பெருசாக்கணும், அதை இந்நேரம் யோசிச்சுக்கணும். 1 வருஷம் ஆயிடுச்சு, இதுவும் யோசிக்கல. நாங்கள் கிட்டத்தட்ட இந்த ஹைவேக்கு வந்தோம்னாவே கிட்டத்தட்ட சூசைட் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் எங்களுக்குலாம், நாங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தான் எங்கள் தோணுது. எத்தனை பேர் எங்கள் ஊருக்காரங்க இருந்திருக்கா? இன்னைக்கு காலையில் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஸ்பாட் அவுட்டு. இதெல்லாம் எப்படி நடக்குது? போலீஸ் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல? டிராஃபிக் போலீஸ் நம்ம ஊரில் கிடையாது. இது இந்த 1 இயர் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து டிராஃபிக் போலீஸ் போடணும். அடுத்தபடியாக மேம்பாலத்தை இமீடியட்டாக முடிக்கணும். அதே மாதிரி நேஷனல் ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த பேஷண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டு உள்ளே போனோம்னா 2 இல்லை 3 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டியது இருக்குது. ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்குது, அதில் எல்லா ஃபெசிலிட்டியுமே கிடையாது. ஆக்சிஜனோட ஒரு ஆம்புலன்ஸ் இங்கே கிடையாது. இருந்தால் தான் நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு உடனே நாங்கள் வந்து ஒரு சிட்டிக்கு திருவண்ணாமலையோ இல்லை வேலூரோ போக முடியும். இங்கே உள்ளே போய் வெளியே வரதுக்குள்ளே அவர் இறந்துடுறாரு. அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது நம்மளுக்கு? எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் திங், மேம்பாலம் முடியணும், அடுத்து நேஷனல் ஹைவே பெருசு பண்ணணும். நேஷனல் ஹைவே வந்து ப்ரையாரிட்டி படி போடுறாங்கன்னு சொல்கிறாங்க சட்டசபையில். என்ன ப்ரையாரிட்டி? திடீர்னு ஒரு ரோட்டில் வந்து அதிகமாக ஜனம் வருதுன்னா அந்த ரோடு அகலப்படுத்தணுமா? படுத்தக்கூடாதா? கண்டிப்பாக படுத்தணும்ல. அந்த ஸ்டெப்பை எடுக்க வேண்டியது தானே? எல்லாம் முடிஞ்சு ஒரு 100 பேர் சத்த பிறகு தான் நான் அந்த பக்கம் திரும்பி பார்ப்பேன்னா அப்புறம் எது கவர்மெண்ட்டு? அப்புறம் எதுக்கு எங்களுக்காக அவங்கெல்லாம் இருக்காங்க? பௌர்ணமியானா கிட்டத்தட்ட இப்போலாம் 10 லட்சம் ஜனங்க அங்கே வராங்க. தீபத்தப்போ 25-30 லட்சம் பேர் வராங்க. இவ்வளோ ஜனம் வந்து இதில் நிறைய ரோடு திருவண்ணாமலைக்கு வருது. ஆனால் திருவண்ணாமலை டு வேலூர் ரோடில் தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன் உள்ளே என்ட்ராகி வெளியே போகுது. இது வந்து இமீடியட்டாக இவங்க ஸ்டெப் எடுக்கணும்னு தான் நான் கேட்டு இன்றைக்கி ஒரு அறப்போராட்டம் பண்ணோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் எடுத்துருக்கிறது. இனிமேல் இந்த ஊரில் ஏதாவது ஒரு இதனால் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அடுத்த ஸ்டெப்பை எடுப்போம். இது கண்டிப்பாக நடக்கும். போளூர் பகுதியில் உள்ள அடிக்கடி போளூர் புறவழி சாலையான கடலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்படுவதால், வாகன நெரிசல் ஏற்படுவதால் விபத்துகள் அடிக்கடி நிகழ்ந்து வருவதால் பலரது உயிரிழப்புகள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. எனவே இந்த பகுதியில் கூடுதலாக போக்குவரத்து போலீசார் அமைத்திடப்பட வேண்டும் என்பதும், வாகன விபத்துகளை தடுத்திட புறவழி சாலையை அகல மேம்படுத்தப்படும் வேண்டும் என்பதே போளூர் பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக போளூரிலிருந்து செய்தியாளர் பிரகாஷ்.